சரக்கு ஆட்டோவிலிருந்து சாலையில் கொட்டிய 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டுகளை கார் டூ வீலரில் வந்தவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு அட்டை பெட்டியோடு அள்ளிச் சென்றனர். நெடுஞ்சாலையில் சிதறி கிடக்கும் பிஸ்கெட்டுகளை போட்டி போட்டு காரிலும் டூ வீலரிலும் எடுத்துச் செல்லும் காட்சிகள் அரங்கேறியிருப்பது ஆந்திராவில்தான். ராஜமுந்திரியில் உள்ள பிஸ்கட் கம்பெனியில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் உள்ள துணி என்ற பகுதிக்கு பிஸ்கட் லோடு ஏற்றிக்கொண்டு சரக்கு ஆட்டோவில் புறப்பட்டார் ஓட்டுநர் சாய். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்ற நிலையில் ஆட்டோவின் பின்பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறு அறுந்ததாக தெரிகிறது. இதனால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் வண்டியிலிருந்து கீழே விழத் துவங்கியது. இதனை கவனிக்காமல் சாய் வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார். வாகனத்திலிருந்து விழும் அட்டை பெட்டிகளிலிருந்து பிரபல நிறுவனத்தின் பிஸ்கட் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி விழுவதை பின்னால் டூ வீலர் மற்றும் காரில் வந்தவர்கள் பார்த்தனர். உடனடியாக தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு ஆண்களோடு பெண்களும் போட்டி போட்டு அட்டை பெட்டியிலும் கைகளிலும் அள்ளி கொண்டனர். கார்களை கூட சாலையில் அப்படியே நிறுத்திவிட்டு அட்டை பெட்டியில் அள்ளி சென்று பதுக்கிக் கொண்டனர் சிலர். சில மீட்டர் தூரம் சென்ற நிலையில் பிஸ்கட் பாக்கெட்டுகள் கீழே விழுவதை தெரிந்து கொண்ட சாய் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே வருவதற்குள் அங்கிருந்தவர்கள் வடையை கவ்விக்கொண்டு பறக்கும் காக்கா போல ஆளுக்கு ஒரு திசையாக பறந்து சென்றனர். 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை காரில் வந்தவர்கள் கூட விட்டு வைக்காமல் எடுத்துச் சென்று விட்டார்களே. ஓனருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என புலம்பும் நிலைக்கு சென்றார் ஓட்டுநர் சாய். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி.